உலகம் முழுவதும் உள்ள மக்கள் புத்தாண்டை வெகு விமர்சையாக கொண்டாடினர். ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா மற்றும் அமெரிக்காவின் முக்கிய நகரங்களில் மக்கள் கொண்டாட்டத்தில் திளைத்தனர். முதன் முதலில் புத்தாண்டை வரவேற்ற நாடுகளாக பசிபிக் தீவுகளில் உள்ள சிறு நாடுகளான டோங்கா, சமோவா மற்றும் கிரீபட்டி ஆகிய நாடுகளில் புத்தாண்டு பிறந்தது. புத்தாண்டை வரவேற்பதற்காக வான வடிக்கைகள் வைத்தும் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டனர். நியூசிலாந்து உலகில் முதன் முதலாக சூரிய உதயத்தை சந்திக்கும் முதல் நாடாக காணப்படுகின்றது. இந்நிலையில் நியூசிலாந்தில் நள்ளிரவு 12 மணி அளவில் அந்நாட்டு மக்கள் 2020 வெகு விமர்சையாக வரவேற்றனர். அத்தோடு ஜப்பானிலும் புது வருடத்தை மக்கள் மகிழ்ச்சியாக வரவேற்றனர். 2022 பீஜிங் குளிர்கால ஒலிம்பிக் தலைமையகத்திற்கு அருகிலுள்ள புத்தாண்டு ஈவ் கவுண்டன் நிகழ்வில் 2020 வருகையை மக்கள் கொண்டாடினர். ரஷ்யாவின் சில பகுதிகளில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் விமர்சையாக இடம்பெற்றன. புத்தாண்டு விழாவில் வடகொரியாவில் நாட்டுப்புற விளையாட்டுகளை விளையாடி மாணவர்கள் புத்தாண்டை வரவேற்றனர். நியூயார்க் நகரில் உள்ள டைம்ஸ் சதுக்கத்தில் மக்கள் புத்தாண்டை கொண்டாடினர். பிரான்சின் தலைநகர் பாரிஸில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது பட்டாசுகள் வானத்தை ஒளிர செய்தன. துபாயில் புர்ஜ் கலிஃபா கோபுரத்தின் மீது பட்டாசுகள் அலங்கரித்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புதிய ஆண்டை தொடங்கியது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள ராஸ் அல் கைம் நகரம் புத்தாண்டை ஒரு அற்புதமான பட்டாசு காட்சியுடன் கொண்டாடியது. லண்டனில் பட்டாசுகளுடன் பிரெக்ஸிட்டுக்கு முன்பு புதிய ஆண்டை லண்டன் கொண்டாடியது.